தண்டா டபுள் எக்ஸ். இந்த படத்தை பார்க்கறதுக்கு உண்டான ஐந்து சுவாரஸ்யமான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஒன், 2014 ஜிகர் தண்டா ஒன் வந்துச்சு, அது பின் தொடர்ந்து ஜிகர் தண்டா டூ. எத்தனை கேப் இதுல எப்படி சீக்குவலா இருக்குமா இல்ல வந்து தனித்தனியா இருக்குமாங்கிறத பாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமா இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்பர் டூ, ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணனோட காம்பினேஷன் மூணாவது முறையா இந்த படத்துல இணையறாங்க. பாட்டெல்லாம் அதிரடியா இருக்கு, தியேட்டர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நம்பர் த்ரீ, மக்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிய லாரன்ஸும் நடிப்பு அரக்கணான அஜய் சூர்யாவும் இதில் வந்துட்டு பூந்த ரவுண்டு கட்டியிருப்பாங்க. ரெண்டு பேர் கோம்போ பார்க்கறதுக்கு ஒரு டைனமிக் பயங்கரமாக இருக்கும், அது நம்பர் த்ரீயாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கோம்போ எப்படி இருக்கணும்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வலாக இருக்கேன். நம்பர் ஃபோர், வெஸ்டர்ன் பாண்டியா அதாவது பேன் இண்டியா. இந்த படமும் பேன் இண்டியா முறையில் ரிலீஸ் ஆகப்படுது, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா மற்றும் ஹிந்தி லாங்குவேஜஸில். ஸோ கண்டு மகிழ்வோம். நம்பர் ஃபைவ், பொதுவாக செகண்ட் பார்ட்டுக்கு எல்லாரும் பார்ட் டூ லெட்டி ஸ்கொயர்னு பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த படத்துக்கு மட்டும் டபுள் எக்ஸில். அந்த டபுள் எக்ஸலுக்கு உண்டான காட்டு கரெக்டாக என்னங்கிறத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தீபாவளிக்கு நான் வெயிட் பண்ணுறோம். மலேசியாவில் லோட்டல் ஃபைவ் ஸ்டார் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க நேஷன் வைட். ஸோ மறக்காமல் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை தீபாவளியில் செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். வெயிட் மறக்காமல் நம்ம வேறு கற்றுக்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இத்துடன் வெறுப்பிடுகிறோம். நன்றி அண்ட் தீபாவளி வாழ்த்துக்கள்.